நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 16/10/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 30ஆம் தேதி அக்டோபர் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30. குளிகை 10:30 மற்றும் 12. யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். திதி என்று இரவு 7:55 வரை சதுர்த்தசி, பின்பு பௌர்ணமி நட்சத்திரம். என்று இரவு 7:13 வரை உத்திரட்டாத்தி, பின்பு ரேவதி. யோகம் என்று காலை 6:01 வரை அமிர்த யோகம், பின்பு இரவு 7:13 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் என்று இரவு 7:13 வரை மகம், பின்பு பூரம். மேஷம், மேஷம் ராசினியர்கள், இன்று அன்னையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். சாப்பிடும் உணவுகளில் கொஞ்சம் தெளிவாக இருக்க பாருங்கள். நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிகம் எண்ணெய் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்று உடல் மயக்கம் கொஞ்சம் இருக்கக்கூடும், பார்த்துக்கொள்ளுங்கள். வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளும் கொஞ்சம் இருக்கும். அதிக முயற்சி எடுத்து முன்னேறுவதற்காக முயலுங்கள். வெற்றி உங்கள் பக்கம்தான் இருக்கின்றது. மூட நம்பிக்கைகள் கவனம் கொள்ள வேண்டாம். காசு பணத்தை விரயம் செய்ய வேண்டாம். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம். அதனை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி நடந்தாலும் சில இடையூறுகளுக்கு பின்னர் தான் நல்லபடியாக நடக்கும். முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். எளிதில் வெற்றி பெற முடியுங்க. நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. நேர்மையான எண்ணங்கள் இன்று வெளிப்பட கொடுங்க. சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழலும் உருவாக கொடுங்க. தேவையில்லாத விஷயங்களை மட்டும் நேரம் செலவிட்டு கொண்டிருக்க வேண்டாம். சற்று நிதானமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். சரக்குகளை வாடிக்கையாளருக்கு அனுப்பும் பொழுது கவனம் இருக்கட்டும். தாமதம் ஏற்படுத்தும் பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். கொஞ்சம் போட்டிகள் தலை தூக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக வேலை பழுவினால் உடல் சோர்வடைய கொடுங்க. குடும்பத்தில் இறுக்கமான சூழல் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கூடும். மனதில் இருப்பதை வெளியில் சொல்லாமல் செய்கையில் காட்டிப்பீர்கள். என்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்ல எண்ணங்களை இன்று நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். பெண்கள் முழு முயற்சியால் காரியங்களில் முன்னேற்றம் அடைய முடியுங்க. காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் சுறுசுறுப்புடன் செயல்பட வேண்டும். படிப்பில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்ப்பது சிறப்பு. மாணவர்கள் இன்று பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மற்றும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்தொரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. மற்றவிடம் கருத்துக்கள் சொல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயமும் செய்ய வேண்டாம். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக் கொள்ளுங்கள். அது போதும். பரணி. என்று உங்களுக்கு மனம் இறுக்கமான சூழ்நிலையில் இருக்க கொடுங்க. பிரச்சனைகளை துல்லியமாக ஆராய்ந்து வச்சுக் கொள்ள வேண்டும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டும். செல்லும் இடங்களில் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. வெற்றி உங்கள் பக்கத்தில் தான் இருக்கின்றது. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயித்து விட முடியுங்க. கிருத்திகை. இறைவன் அருளால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். போட்டி பொறாமைகளிலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். நல்ல விஷயம் நோக்கி ஆர்வம் செல்ல கொடுங்க. திட்டமிட்ட பணிகள் எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடும். சரக்குகளை வாடிக்கையாளருக்கு அனுப்பும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று உங்களுக்கு சூழ்நிலைகள் கருதி சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். குடும்பத்திடம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். அது போதுங்க. ரிஷபம், ரிஷபம் ராசினியர்கள், என்று காரியங்கள் வெற்றி பெறுவதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்குங்க. அரசு சம்பந்தப்பட்ட உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி இருக்கும். அடுத்தவிடம் வீண் கோபம் மட்டும் காட்ட வேண்டாம். அனைவரிடமும் பணிவாக நடந்து கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை கூட ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்பம் பொங்கும் நலாக இருக்க கொடுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக தெருவணியாக்குங்க. இன்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக புரிந்து கொண்டால் வெற்றி இருக்கும். வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இணைய திருப்பங்கள் ஏற்படும் நல்ல என்றே சொல்ல முடியும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள். வெற்றி நிச்சயம். நீங்கள் ஆராய்ந்து செய்யும் காரியங்களில்
கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். மருத்துவம் சார்ந்த செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும், பார்த்துக்கொள்ளுங்கள். உணவு விஷயங்களை கட்டுப்பாட வேண்டும். தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் என்பது வேண்டும், எச்சரிக்கை என்பது கண்டிப்பாக வேண்டும். அடுத்தவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படக்கூடும், அதனை நீங்கள் கவனமாக கையாளுங்கள். உங்களை சார்ந்தவர்களே உங்களை தவறாக நினைக்கலாம், கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்கள். பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும், நல்லதொரு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ள முடியும். பெண்கள் இன்று மனதில் ஏற்பட்ட கவலைகளை இன்று சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் என்று உங்களுக்கு சிரித்த முகம் வெளிப்பட கொடுங்க. காதல் ஒருபோதும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது. பிரச்சனை கொடுத்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கண்டிப்பாக உங்கள் காதல் கை கொடுங்க. பொறுமை மட்டும்தான் வேண்டும், காதலில் கொஞ்சம் முன்கொப்பப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபடாதீர்கள். கல்விக்கான அறிவை அதிகப்படுத்த வேண்டும், நன்கு படிக்க வேண்டும், படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். மாணவர்கள் புது முயற்சியினால் வெற்றி பெறுவீர்கள், முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நேரத்தில் அடையணி வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மற்றும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம், நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று முயற்சிகள் ஓரளவு கண்டிப்பாக திருவினையாக்குங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். செல்வம் சேரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். தெய்வீக சிந்தனை என்று நீங்கள் அதிகப்படுத்துவீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்று நீங்கள் மூட நம்பிக்கைகளில் மட்டும் கவனம் கொள்ள வேண்டாம், பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். ரோகிணி, தொட்ட குறைவிட்ட குறை சரி செய்துவிட முடியும். இனிய திருப்பங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். வாகனங்களை ஒட்டி செல்லும் பொழுது பொறுமை வேண்டும், எச்சரிக்கை என்பது கண்டிப்பாக வேண்டுங்க. மருத்துவம் சார்ந்த செலவுகள் கொஞ்சம் இருக்குங்க. இன்று உணவு விஷயங்களில் கவனம் வேண்டும். முக்கியமாக தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தந்தையிடம் வாக்குவாதம் செய்யாதீர்கள். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். மிருக சிரிஷம், எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்குங்க. காரியங்கள் கண்டிப்பாக சிறப்பானதாக இருக்கக்கூடும், சாதகமான பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வீண் பழி ஏற்படாத வண்ணம் பார்த்துக்கொள்ள வேண்டும். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். வாகனங்களை ஓட்டும் பொழுது பொறுமையாக ஓட்டி செல்லுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. ஓரளவு திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. மிதுனம், மிதுனம் ராசினியர்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக கடுமையாக உழைப்பீர்கள். நண்பருடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அரசு உதவிகள், புதிய வேலைவாய்ப்புகள் போன்றவை கிடைக்க கொடுங்க. தீவிர தெய்வ பக்தியினால் மன நிம்மதி கூடும், புத்திர பாக்கியம் உங்களுக்கு ஏற்பட கொடுங்க. திருவருளாலும் இறைவருளாலும் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடும், பயப்பட வேண்டாம். புனித பயணங்களை இன்று நீங்கள் மேற்கொள்வீர்கள். பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்கும், இறைவனை முழுமையாக நம்புவீர்கள். அது மட்டும் இல்லைங்க, பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளும் வரக்கொடுங்க. நல்லவைகள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கக்கூடும். உடல் ஆரோக்கியம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வ பக்தி உங்களுக்கு அதிகமாக வேண்டி இருக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறக்கூடும். பழைய பாக்கிகளை கூட வசூல் செய்து விடுவீர்கள். எதிர்பார்த்த கடன் உதவியும் கண்டிப்பாக கிடைக்குங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்த எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சகோதர சகோதரிகளிடம் இன்று சிரித்து பேசி மகிழ்வீர்கள். வேலை பளுவின் காரணமாக கொஞ்சம் உடல் சோர்வு அடையக்கூடும். சத்தான ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அது போதுங்க. மகிழ்ச்சிக்கு கண்டிப்பாக குறைவிருக்காது. பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் கூட மகிழ்ச்சி கொடுக்கும். பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டியவர்கள், நிர்வாக திறனை இன்று அதிகப்படுத்தியவர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் அடிப்பீர்கள். பிள்ளைகளுடன் கொஞ்சம் பேசி மகிழ்வீர்கள். காதலை பொறுத்தவரை பயப்பட வேண்டாம், நம்பிக்கை இழக்க வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள், வெற்றி நிச்சயம், காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் முன்னேறெடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். பிடித்தமான பாடத்திட்டங்களை படிப்பீர்கள். சிறு வயது முதலே மூட நம்பிக்கைகளை மட்டும் கவனம் கொள்ள வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் அடையணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் இன்று சிவபெருமான் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள், கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம், நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று நீங்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள்.
அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மருத்துவம் சார்ந்த செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். தீய ஆயுதங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது எச்சரிக்கை வேண்டும். வீண் பழி கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக்கொள்ளுங்கள். கவனமாக பேசுங்கள். திருவாதிரை, இன்று நீங்கள் சிரமங்களை ஓரளவு சரி கட்டிவிட முடியும். தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுதும் பொறுமை இருக்கட்டும். உங்களை பற்றி சிலர் தவறாக கருதக்கூடுங்க, அதனை நீங்கள் பெரிதுபடுத்த வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்குங்க. இன்று உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. சகோதர சகோதரிகளின் ஒற்றுமையும் இன்று ஏற்படக்கூடுங்க. புனர்பூசம், நினைத்த காரியம் அற்புதமாக நடைபெறக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக திருமணியாக்குங்க. வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இனிய கனவுகள் உங்களுக்கு உண்டாக கொடுங்க. உடல் ஆரோக்கியம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். இன்று எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் இல்லத்தில் பேசி தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அதனை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். பெண்கள் சமையல் செய்யும்பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். மற்றபடி பிரச்சனை இல்லைங்க. நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியுங்க. கடகம், கடகம் ராசினியர்கள் என்று யார் என்ன சொன்னாலும் அதில் உள்ள நல்லது கெட்டதுகளை ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது நல்லது. தயவு செய்து வீண் வம்பு வழக்குகளுக்கு செல்லாமல் இருக்க வேண்டும். நேர்மையை கடைபிடித்தால் மட்டுமே இன்று வெற்றி இருக்குங்க. மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துங்கள். கோபமான பேச்சுக்கள் வேண்டாம். உறவுகளுக்குள் சின்ன சின்ன குழப்பம் ஏற்பட்டு சரியாகும். அதிகாரியிடம் பணிவாக நடத்தல் என்பது கண்டிப்பாக நல்லது. பணியிடத்தில் சாதகமான சூழல் வெளிப்பட கொடுங்க. இன்று குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான சூழல் இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்கள். கணவன் மனைவி ஒருபரி ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லதை கொடுக்குங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. உறவினர்கள் வருகை என்று இருக்கக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும் பொழுது வார்த்தைகளை கோர்த்து பேசுவது முக்கியம். புதிய வேலைக்கான முயற்சிகளில் சாதகமான போக்கு ஏற்பாடு கொடுங்க. பெண்கள் இன்று ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். இன்று சிரமம் எடுத்து சில பணிகளை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்வீர்கள். குடும்பத்தில் உள்ள நல்லது கெட்டதுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று குடும்பத்தின் விஷயமாக சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். ஆன்மீக பயணங்களும் செல்ல வேண்டியிருக்கும். காதல் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் பயப்பட வேண்டாம். காதலுக்காக இப்போதைக்கு முடிவும் எடுக்க வேண்டாம். சில இடங்களை விட்டு கொடுத்து செல்லுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் பொறுப்பாக இருங்கள். குடும்பம் படுகின்ற கஷ்டங்களை உணர்ந்து கொண்டு படியுங்கள். பாடங்களை தெளிவாக படியுங்கள். கல்வியில் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு அப்படியே விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக எதிலும் உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று நேர்மையை கடைபிடித்து எதிலும் வெற்றி பெற வேண்டியிருக்கும். மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவது நல்லது. உறவுகளுக்குள் சின்ன சின்ன குழப்பம் ஏற்பட்டு சரியாகுங்க. கவனமாக இன்று பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்குங்க. சாதகமான சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை நீங்கள் பொறுமையாக சரி கட்டிவிட வேண்டும். என்று உங்களுக்கு கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. பூசம், புதிய வேலைக்கான முயற்சிகளை வெற்றி இருக்கும். சாதகமான போக்கு எதிலும் ஏற்பாடு கொடுங்க. வார்த்தைகளை பேசும்பொழுது கோர்த்து பேச வேண்டும். நேர்மையை கடைபிடிப்பது எதிலும் நல்லது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்ல வேண்டும். உறவினர்கள் வருகை இருக்குங்க. செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடுங்க. ஆயில்யம், மனம் கண்டிப்பாக நிம்மதி அடையக்கூடும். புதிய வேலைக்கான முயற்சிகளை வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். போக்குவரத்தில் இன்று நீங்கள் கவன நடைமுறையை பின்பற்ற வேண்டும். வாகனத்தில் பொறுமையாக சென்று வந்தால் மட்டுமே கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடுங்க. எதிலும் வேகம் வேண்டாம். கூட்டு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சகோதர சகோதரியிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். ஏனோதனமாக எதிலும் நீங்கள் செயல்பட வேண்டாம். சிம்மம், சிம்மம் ராசினியர்கள் என்று நீங்கள் தயவு செய்து மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். வீண் வம்பு வழக்குகளுக்கு செல்லாமல் இருப்பது நல்லது. தேவையில்லாத விரைய செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாகவே இருக்க பாருங்கள். செலவுகளை எதிலும் குறைத்துக் கொள்வது நல்லது. அத்தியாவசிய பொருட்களை மட்டும் வாங்குவது நல்லது. தொழில் வியாபாரம் கண்டிப்பாக உங்களுக்கு அலைச்சலை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். பண வரவு திருப்திகரமாக இருக்க கொடுங்க. வாடிக்கையாளரின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மையை கொடுக்கும். வியாபார ஸ்தலத்திற்காக புதிய இடம் என்று நீங்கள் வாங்குவீர்கள். உத்தியோகத்தில் கூடுதல் பணி சுமை நீங்கள் ஏற்க வேண்டியிருக்கும். மேல் அதிகாரியிடம் நீங்கள் உடைய கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது கவனமாக பேசுவது நல்லது. பணி நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். நேர்மையை கடைபிடித்து எதிலும் வெற்றி பெறுவீர்கள். மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துங்கள். கோபமான பேச்சை முற்றிலும் தவிர்க்க பாருங்கள். என்று பெண்கள் கோரிக்கைகள் ஓரளவே நிறைவேறக்கூடுங்க.
சந்திராஷ்டிரம் முடியும் வரை கொஞ்சம் அமைதியை நிலைநாட்ட வேண்டும். தேவையில்லாத விஷயங்களுக்கு கருத்துக்கள் சொல்ல வேண்டாம். பெண்கள் பேச்சை குறைத்து கொண்டு பணியில் மட்டும் கவனம் செலுத்துங்கள், அது போதும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், முடிவில் தெளிவாக இடுங்கள், குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், அதுவரைக்கும் நீங்கள் அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள், முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நல்லது கெட்டதுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மாணவர்கள், மகிழ்ச்சியுடன் இன்று வாழ்க்கை வாழ முடியுங்க. படியுங்கள், பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடியணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மற்றும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். இன்று நீங்கள் உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியுங்க. என்ன ஒன்று குழப்பம் அடைந்து கொண்டிருப்பீர்கள். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கும். வீண் வம்பு வழக்குகளுக்கு செல்லாமல் இருப்பது நல்லது. உணவு விஷயங்கள் கட்டுப்பாடு வேண்டும், பார்த்து கொள்ளுங்கள். பூரம் என்று நீங்கள் மற்றவிடம் கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். கவனமாக எதிலும் பேசி பழகுவது நல்லது. தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. அழிந்து திரிந்து சில பணிகளை நீங்கள் முடித்து காட்டுவீர்கள். வியாபாரத்திற்காக புதிய இடம் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள், அது போதும். குழப்பம் ஏற்படுத்தும் பணியில் மட்டும் ஈடுபட வேண்டாம். உத்திரம் என்று நேர்மையை நிலைநாட்டுவீர்கள். பணி நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. உடைய கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். உயர் அதிகாரியிடம் இன்று நீங்கள் தயவு செய்து வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். வீண் வம்பு வழக்குகளுக்கு செல்லாமல் இருங்கள். எதையும் யோசித்து செய்யுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கன்னி ராசி நேயர்கள், எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக காத்திருக்க கொடுங்க. எல்லா விதத்திலும் ஏற்றம் தரக்கூடிய அளவில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். உடல் ஆரோக்கியம் கூட கண்டிப்பாக மேம்படக்கூடும். அனுகூலமான நல்ல சூழல் உருவாக கொடுங்க. தன வரவும் சீராக அதிகரிக்கக்கூடும். எதிர்பார்த்த லாபங்கள் சீராக வந்து கொண்டிருக்கும். மருத்துவர்கள் கைவிட்ட கேஸ் கூட படுக்கையை விட்டு துள்ளி எழக்கொடுங்க. என்று குடும்பத்தில் இதமான சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. உறவினர்கள் வருகை இருக்கக்கூடும், அதனால் நன்மை ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கம் அதிகரிக்கக்கூடுங்க. பிள்ளைகளின் அறிவுத்திறன் அதிகரிக்கக்கூடும், ஆனால் அவரது உடல்நலத்தில் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. பயணங்களின் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். முயற்சிகள் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். மேல் அதிகாரிகளின் உதவியும் ஆலோசனையும் கண்டிப்பாக இருக்குங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம். பேச வேண்டிய விஷயத்தை மட்டும் தெளிவாக பேசுங்கள். தயவு செய்து பதட்டம் கொள்ளாதீர்கள். என்று காதல் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். காதலில் மட்டும் நீங்கள் அவசரப்பட வேண்டாம். நினைப்பது கண்டிப்பாக நடக்கும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள், துணிச்சலுடன் சில பணிகளை மேற்கொள்வீர்கள். அற்புதமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மாணவர்கள் பெரிய அளவில் மகிழ்ச்சி கொண்டாடுவீர்கள். அது மட்டுமில்லை, பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே தினிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்று செய்யும் வேலைகளில் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளை மட்டும் நேரம் செலவிட வேண்டாம். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். பூர்வீக சொத்துக்கள் கூட கையில் கிடைக்க கொடுங்க. என்று உங்களுக்கு மகிழ்ச்சி கூடுமலாக இருக்கக்கூடும். தன வரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அஸ்தம் கனவுகள் நனவாகக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடிவிடும். முயற்சிகள் கண்டிப்பாக திருவனையாக்குங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். இன்று நீங்கள் மற்றவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். பங்கு சந்தைகளில் நல்ல லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. சித்திரை யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். சொன்ன சொல்லை கூட காப்பாற்றி கொடுப்பீர்கள். சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். அவசர முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனைலாம் இல்லைங்க. சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். சாதிக்கக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள முடியுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். துலாம் ராசினியர்கள், இன்று எதிரிகள் எல்லாம் தவிடுபொடியாகும் நாளாக இருக்க கொடுங்க.
நினைத்த வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக்கொள்ள முடியுங்க. துலாம் ராசினியர்களுக்கு திருமண முயற்சிகள் கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும், முக அழகு கூடிவிடும். சொகுசான வாழ்க்கையை வாழ்வதற்கான திட்டமிடுபவர்கள் கண்டிப்பாக வெற்றியடையும், பாக்கிய விருத்தியும் ஏற்படக்கூடுங்க. சாதுரியமான பேச்சால் அனைவரையும் கவர்ந்து விடுவீர்கள். செல்வ நிலையும் சீராக இருக்கக்கூடும், அரசால் ஆதாயங்கள் ஏற்படக்கூடும். பல வகையில் உங்களுக்கு மனைவி உதவியாக இருக்கக்கூடுங்க. குறிக்கோளற்ற பயணங்கள், அதன் மூலம் அலைச்சல், உடல்நிலைக்கேடு போன்றவை ஏற்பட்டு சரியாக கூடும். திட்டமிட்டு எதையும் செய்தால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனசுக்குள் வீண் கவலைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எதை எதையோ போட்டு சிந்தித்து கொண்டிருப்பீர்கள், அது மட்டும் வேண்டாம். அடுத்தவரை நம்பி எதையும் ஒப்படைப்பதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் நல்ல பலனை கொடுக்குங்க. பெண்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம், உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடந்தேறக்கூடும். பெண்கள் கூட்டு முயற்சினால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மனதை மட்டும் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள், பெண்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக வளமாக்கிக் கொள்ள முடியுங்க. காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும், தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும், காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். என்று மாணவர்கள் விளையாட்டுத் தொழிலில் சாதிக்கக் கொடுங்க. அடுத்தவிடம் வீண் விவாதம் பேசி நேரம் செலவிட வேண்டாம். மாணவர்கள் பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் அடைவீர்கள், சொகுசான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். மாணவர்கள் சிறு வயது முதலே மூட நம்பிக்கைகளை மட்டும் கவனம் கொள்ள வேண்டாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் அடைய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு, அப்படியே விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று நீங்கள் கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். நூதன பொருள் சேர்க்கையின்றி ஏற்பட கொடுங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. பிரச்சனைகளை ஓரளவு வெற்றிகரமாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. இன்று உங்களுக்கு கையில் ஓரளவு காசு பணம் வழங்க கொடுங்க. நிம்மதி பெருமூச்சு விடும் நாளாக இருக்க கொடுங்க. அடுத்தவரிடம் வீண் விவாதம் பேசி நேரம் செலவிட வேண்டாம், அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சுவாதி எதிலும் மன தடுமாற்றம் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். குழப்பங்களை சரி கட்டுவதற்கான முயற்சிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நியாயமாக நேர்மையாக எதிலும் நடந்து கொள்வீர்கள். உழைப்பால் ஒரு பக்கம் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சுய தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு இன்பம் உண்டாக கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழல் இருக்கின்றது. மகிழ்ச்சி மிக்க வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியும். இந்த நாள் உங்களுக்கு மன அமைதி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விசாகம் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். நேர்மையை வெளிப்படுத்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. வாழ்க்கை தரத்தை இன்று நீங்கள் உயர்த்தி கொள்ள முடியுங்க. நிர்வாகம் தொடர்பான செலவுகளை ஓரளவு சரி கட்டி விட முடியுங்க. இன்று உங்களுக்கு பிரச்சனைகள் திறந்து நிம்மதி ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. மாற்றங்களை இன்று நீங்கள் விரும்பக்கூடியவர்களாக இருக்க கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று நீங்கள் நேர்மையை நிலைநாட்டி காரியங்களில் அற்புதமாக ஈடுபட்டு வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். தன வரவும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். சுற்றுலா பயணங்கள் இன்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நட்பிடம் இந்த அன்பை வெளிப்படுத்துவீர்கள். நட்பிடம் சேர்ந்து வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. இன்று வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இன்னும் சிலருக்கு வீடு மாற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்பத்தில் சுபகாரிய கொண்டாட்டங்களும் நிறைவேற கொடுங்க. என்று கணவன் மனைவிக்கிடையே வெளியில் சொல்ல முடியாத மனக்குறைகள் கொஞ்சம் வரலாம். எதையும் யாரும் நீங்கள் உட்கார்ந்து பேசி தீர்த்து கொள்வது நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக செயல்படுங்கள். பிள்ளைகளை அவ்வளவாக கடிந்து கொள்ள வேண்டாம். எதிர்காலம் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. விருப்பம் இல்லாமல் பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். வீண் மன சங்கடத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். எதிலும் கவனம் இருப்பது நல்லது. திருமண பாக்கியம் கண்டிப்பாக கைகூடிவிடுங்க. நெடுநாட்காலமாக சந்தான பாக்கியம் கிட்டாதவர்களுக்கு கூட வரப்பிரசாதம் கிடைக்கக்கூடும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். ஆன்மீக பயணங்கள் மேற்கொண்டு வருவீர்கள். பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் எழுப்பீர்கள். ருசியான உணவுகளையும் உண்டு மகிழ்வீர்கள். என்று உங்களுக்கு இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், என்ன செய்யலாம் என்று சிந்தியுங்கள், எல்லத்தில் கலந்து பேசுங்கள், அதுதான் வெற்றியை கொடுக்கும். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. கல்வியில் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை ஈடுபட வேண்டும். மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் அதனை நல்லது கெட்டதுகளை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள். எது சரி எது தவறு என்று பிரித்து பார்த்து செயல்படுங்கள். தயவு செய்து மாணவர்கள் நன்கு படிப்பது நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடி அணிய வேண்டும்.
பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே தினிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு, அப்படியே விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்று காலம் கடந்து சில பணிகள் நடந்தாலும் இறுதியில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குங்க. தயவு செய்து பய உணர்வை மட்டும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடந்திருக்கட்டும். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்கும். திறமைகளால் வெற்றி பெறுவீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. ஆன்மீக பயணங்களும் இன்று நீங்கள் மேற்கொண்டு வருவீர்கள். அனுஷம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக இருந்துவிடக்கூடும். முயற்சிகளும் ஓரளவு கண்டிப்பாக வெற்றி நடை போடுங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சுறுசுறுப்பையும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். இன்று எது சரி எது தவறு என்று யோசித்து முடிவெடுப்பீர்கள். சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. முயலுங்கள், முடியாதது எதுவுமில்லை, கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. கேட்டை திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். உழைப்பாலும் இன்று நீங்கள் உயர்ந்து காட்டுவீர்கள். செல்வ போக வாழ்க்கையை அமைந்து கொள்வீர்கள். பிரச்சனைகளை துல்லியமாக அரைந்து வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது மாறிவிடக் கொடுங்க. சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கொடுங்க. நட்பு வட்டத்திடம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பழகுங்கள். கெட்ட சகவாசத்தை அடியோடு ஒழியுங்கள். அது போதுங்க. தனுசு தனுசு ராசி நேயர்கள் என்று செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தனவரவும் இன்று உங்களுக்கு மன திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய பதவிகள், வாகனம், வசதி வாய்ப்புகள் என எல்லா விதத்திலும் ஏற்றம் இருக்க கொடுங்க. வாய்க்கு ருசியான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். என்று தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது மிகவும் நல்லது. கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும். உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி என்பது கண்டிப்பாக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்தபடி பணிகள் முடியாமல் மன சங்கடத்திற்கு ஆளாக வேண்டியிருக்குங்க. குடும்பத்தில் இருப்பவரின் தேவைகளை பூர்த்தி செய்ய பாடுபடுவீர்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் அகன்று நிம்மதி கண்டிப்பாக பிறக்குங்க. அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். தெய்வீக சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நல்லதொரு பிள்ளை என்ற பெயரும் எடுப்பீர்கள். என்று உங்களுக்கு மிகவும் மகத்துவமான நாளாக இருக்க கொடுங்க. கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். என்று பெண்கள் ருசியான உணவுகளை உண்டு மகிழ முடியும். காரியங்களை அற்புதமாக செய்து முடிக்க முடியும். முயற்சிகள் கண்டிப்பாக திருமணியாக்கும். பெண்கள் இன்று நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். கடன் பிரச்சனையை ஓரளவு சரிக்கட்டிவிட முடியுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், சிந்தித்து செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். பயப்பட வேண்டிய அவசியமில்லை. என்று மாணவர்கள் நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெற்றோருக்கு உதவியாகவும் இருப்பீர்கள். பெற்றோர் சொல்படியும் கேட்டு நடப்பீர்கள். மாணவ கண்மணிகள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் புரிந்து கொண்டு பாடங்களை தெளிவாக படித்து கல்வியில் முன்னேறி செல்வது சிறப்பு. அது மட்டுமில்லை, பாடத்திட்டங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய இணை வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு, அப்படியே இன்று விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்தொரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனையும் இன்று நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். நேர்மையை நிலைநாட்டி வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். சொந்த பந்துகள் வருகின்றி இருக்கக்கூடுங்க. சுகமான நித்திரை இன்றி ஏற்படக்கூடும். பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். போராடம் இறைவன் சரணாகதி அடைவீர்கள். குடும்பத்துடன் கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். நட்பால் கண்டிப்பாக நல்லதை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தூய்மையான எண்ணம் கண்டிப்பாக வெளிப்படக்கூடுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக திருவணியாக்கும். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். என்று உங்களுக்கு செல்வ போக வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். மன மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மகிழ்ச்சி கூடிவிடும். இந்த நாள் உங்களுக்கு தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டு வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திராடம் தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். கேட்டிடத்திலும் பண வரவு கிடைக்கக்கூடும். மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனையும் அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். என்று நீங்கள் சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு காண்பீர்கள். இன்று வெளிப்பட்டாத தொடர்புகளையும் விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. நேர்மையும் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. முயற்சிகள் செய்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கு கூட்டு முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் மகரம் ராசினியர்கள்
என்று மிகவும் மதி நுட்பத்துடன் செயல்பட்டால் மட்டுமே வெற்றி இருக்கும். ஏனோதனமாக தயவு செய்து நீங்கள் எதிலும் செயல்பட வேண்டாம். தனவரவு ஓரளவு திருப்தியை கொடுக்கும். கவனமாக நீங்கள் பணிகளை மேற்கொள்வது நல்லது. சிரமங்களை பெரியிடம் சொல்ல வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பது மிக நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துவிட்டால் இல்லத்தில் அமைதி நிலவும். காரியங்கள் கைகூட கடின உழைப்பு தேவைப்படுங்க. வீண் செலவுகளை கண்டிப்பாக குறைக்க வேண்டும். வேண்டாத பொருட்களில் முதலீடுகள் செய்ய வேண்டாம். எடுத்த காரியத்தை எப்படியாவது செய்து முடிப்பதில் தாமதம் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றிவிட முடியும். நல்லவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர் பட்சங்களுக்கு வழியே சென்று உதவிகள் செய்வதை என்று மட்டுமில்லை என்றுமே தவிர்த்து விடுங்கள். விருப்பமில்லாத இடமாற்றம் ஏற்படக்கூடும். கடினமான உழைப்பாளி நீங்கள். உழைப்பால் உயரக்கூடியவர்கள். அது மட்டுமில்லை, பெரியவர்களின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நிறைவேறாத காரியம் கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் என்று உங்களுக்கு எண்முகம் கொடுத்து மற்றவரிடம் பேசுவது நல்லது. பெண்கள் தயவு செய்து குழப்பம் அடையாதீர்கள். உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடந்திருக்கட்டும். பெண்கள் இன்று தயவு செய்து ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். பிள்ளைகளை கடிந்து கொள்ள வேண்டாம். சிறு பிள்ளைகளை கொஞ்சம் விட்டு பிடியுங்கள், அது போதுங்க. காதலை பொறுத்தவரை குழப்பம் இருக்கும். முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். காதலை விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. அவசரம் மட்டும் பட்டுவிட வேண்டாம் என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக செயல்படுங்கள். முடிவில் மிக தெளிவாகிடுங்கள். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. மாணவர்களுக்கு இன்று மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். பாடங்களில் உள்ள சந்தேகங்கள் ஓரளவு கண்டிப்பாக தீர்ந்துவிடக்கூடும். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடையினை வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் அப்படியே விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் என்று செய்யும் காரியங்களில் கண்டிப்பாக வேகம் பிடிக்குங்க. மனக்குழப்பத்தை மட்டும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். மனக்கவலை இல்லாமல் இருப்பது மிக நல்லது. கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். கடுமையான முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று உங்களுக்கு திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் வீணான விவகாரங்களை தலையிட வேண்டாம், பார்த்துக்கொள்ளுங்கள். திருபோணம் என்ற நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். தெய்வீக சிந்தனை என்று நீங்கள் அதிகப்படுத்துவீர்கள். தன வரவு சீராக வந்து கொண்டிருக்குங்க. உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி விட முடியுங்க. பெரியவர்களின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நூதன பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். திட்டமிட்ட பணிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடித்து முன்னேற்றம் அடைவீர்கள். மனதிற்கு இனிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். நிறைவேறாத காரியம் நிறைவேறிடக்கூடியங்க. எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடித்து முன்னேற்றம் அடைந்து காட்டுவீர்கள். தாயின் சொல்லை மீற மாட்டீர்கள். இருந்தாலும் தாயின் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். அவிட்டம் என்று கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்க்கு ருசியான உணவுகளை உண்டு மழுவர்கள். மன சங்கடம் ஏற்பட்டாலும் மாறிவிடக்கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. வீணான குழப்பங்களுக்கு மட்டும் தயவு செய்து இடம் கொடுக்க வேண்டாம். எல்லா விதத்திலும் நன்மை ஏற்பட கொடுங்க. கூட்டு தொழில் கண்டிப்பாக முயற்சியை கொடுக்கும். புதிய வாகனம் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மன திருப்தி ஏற்பட்டு மகிழும் நலாக இருக்க கொடுங்க. கடுமையாக உழைத்து இன்று முன்னேறி செல்வீர்கள். வியாபார தந்திரங்களை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள் என்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுமாறு என்று சொல்ல முடியுங்க. கும்பம் கும்பம் ராசினியர்கள் இன்று தன வரவை மேம்படுத்தும் முயற்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கண்டிப்பாக முடியுங்க. உழைப்பால் நீங்கள் உயர்ந்து காட்டுவீர்கள். கும்பம் ராசினியர்கள் பொதுவாகவே உழைப்பாளி, கடுமையான உழைப்பாளி. கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டிவிட முடியுங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தெளிவாக இருப்பது நல்லது. காரியங்களை முன்பின்பு யோசித்து செய்யுங்கள். ரகசியங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நிர்வாக திறமை ஓரளவு பளிச்சிடும். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டிவிட முடியும் என்று உங்களுக்கு கையில் ஓரளவு காசு பணம் புழங்கக்கூடங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தங்களுடைய பொருட்களை மட்டும் கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். குடும்பத்துடன் சேர்ந்து கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு தொழில் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பது கொஞ்சம் கடினம்தான் என்று கணவன் மனைவிக்கிடையே கருத்து வெற்றுமை ஏற்படலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். உறவுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது மிக நல்லது. எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்குங்க. சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாகத்தான் செயல்படுவார்கள். எது எப்படியோ கவன சிதறல்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். அனைவரையும் அனுசரித்து செல்லுங்கள். பெண்கள் வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ்வீர்கள். திறமைகளால் வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள்.
பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் அடைவீர்கள். பெண்கள் இன்று இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொண்டு வாழ்க்கையை அற்புதமாக வாழ முடியுங்க. காதலை பொறுத்தவரை கண்டிப்பாக கைகூடும், நம்பிக்கை மட்டும்தான் வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ள வேண்டும். விளையாட்டுத் தொழில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடும், கலைத்துறையிலும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கக்கூடுங்க. மாணவர்கள் இன்று பன்முக திறமை கொண்டவராக காணப்படுவீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடையணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு அப்படியே விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் என்று வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சோதனையும் கடந்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. சாதிக்கக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும், முயற்சிகள் கண்டிப்பாக திருவனையாக்கும். புதிய முயற்சிகள் ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க, நல்லவைகள் ஓரளவு நடக்க ஆரம்பிக்குங்க. இன்று தூர தேசத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும், திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். இன்று உங்களுக்கு எதிரிகள் தவிடுபொடி ஆகும் நாளாக இருக்கக்கூடுங்க. மன தடுமாற்றமோ குழப்பமோ ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம், தொடர்ந்து போராடுங்கள். வெற்றி நிச்சயம். சதயம் என்று வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனையை உருவாக்கிக் கொள்வீர்கள். குடும்பத்துடன் இன்று நீங்கள் கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. மனசுக்குள்ள ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்படும் நான் என்று சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நிர்வாகம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். புதிய முயற்சிகள் ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. வெளிப்பட்டார தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். கனவுகள் ஒரு பக்கம் நடப்பாக்கக்கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். நேர்மையை நிலைநாட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. சோதனையும் கடந்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மேனம் மேனம் ராசினியர்கள் என்று நீங்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். வெற்றி பெறுவதற்கான சூழலை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தினசரி வருமானத்தையும் கண்டிப்பாக அதிகப்படுத்துவீர்கள். எல்லா விதத்திலும் ஏற்றம் இருக்குங்க. இனிமையான செயல்கள் மூலம் முன்னேற்றம் இருக்கும். சாதுரியமான பேச்சாற்றல் வெளிப்பட்டு கூடும். காரியங்களை கண்டிப்பாக சாதித்து காட்டுவீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் முன்னேற்றம் இருக்கக்கூடும். குடும்ப சுகத்தில் திருப்தியான சூழல் ஏற்படக்கூடுங்க. இன்று கணவன் மனைவிக்கிடையில் இணக்கமான போக்கு காணப்படக்கூடும். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். வேண் கவலைகள் எதிர்பாராத அலைச்சல் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. எதையும் திட்டமிட்டு செய்வது மிக நல்லது. நிலவில் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நீண்ட நாட்களாக வாங்க போட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். வாகனம் சொத்து மற்றும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். இன்று மனதிற்குள் ஒருவித கவலைகள் ஏற்பட்டு சரியாக்குங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. லாபம் படிப்படியாக வரக்கூடும். வீண் வாக்குப்பாதங்களை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். நல்லவர்களை அடையாளம் கண்டுகொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டுவீர்கள். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். உறவுகளிடம் நிதானித்து பேசுவது நல்லது என்று உங்களுக்கு மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டு கண்டிப்பாக சரியாகும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம், தொடர்ந்து போராடுங்கள், கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். அதே போல பெண்கள் கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும், வார்த்தைகளை தெளிவு இருக்கட்டுங்க. நீங்கள் ஒன்று சொல்ல போக மற்றவர்கள் ஒன்று புரிந்து கொண்டு தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகும். காதலில் அவசரப்படாமல் இருந்தாலே வெற்றி நிச்சயம். காதலை பொறுத்தவரை நீங்கள் அமைதி காப்பது நல்லது. மாணவர்கள் நன்கு படியுங்கள். கலைத்துறையில் ஆர்வத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. பாடங்களில் உள்ள சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டால் முன்னேற்றம் தானாக ஏற்பட கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் அடையணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி என்று நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடும் நாளாக இருக்கக்கூடுங்க. உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்ட முடியும். தேவைகளை கூட ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ள முடியும். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. உத்திரட்டாத்தி நேர்மையை நிலைநாட்டுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். புது புது விஷயங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள்.
ஆன்மீக பயணங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்துடன் இன்று கோவில் குளங்களுக்கும் சென்று வருவீர்கள். ரேவதி, சிரமங்கள் தவிர்க்கப்பட்டுவிடும். பங்கு சந்தைகளில் நல்ல லாபம் கிடைக்கும். கமிஷன் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செய்தொழில் கூட லாபம் கிடைக்குங்க. விளையாட்டுத் துறையில் கூட உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக திருவனையாக்கும். என்ன ஒன்று, செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடுங்க. முயற்சி பண்ணுங்கள், எதிலில் நாம் கண்டிப்பாக ஜெயித்து விட முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.